நம்ம சேனலில் குழந்தைக்கு எப்படி தூதுவளை ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வயசுலேருந்து இதை கொடுக்கலாம். சளி பிடிச்சிருந்தா இது குடித்தா உடனே சரியாக போயிடும். இது சாதத்தில் பிசைஞ்சும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தூதுவளை தலை பத்து இருபது தலைக்கட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ஒன்று, புளி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா குழந்தைக்காக செய்கிறது. இது ஒரு வயசு குழந்தைக்கு இப்போ மழை காலங்கிறதுனால ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை நாம் செய்யணுன்னா புளி நம்ம தேவையான அளவு புளி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு வச்சுருக்கேன். சீரகம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நம்மளாம் குழந்தைக்குங்கிறனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுரும். மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சிக்குவோம். உப்பை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்குவோம் மிக்சியில் போட்டு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், நிறையா வேணாம். எண்ணெய் காய்த்தோம். சும்மா ஒரு 4 கடுகு ஒரு 4 கடுகு மட்டும் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்சிருக்குதுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் முதல் சொன்ன மாதிரியே இந்த ரசம் வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் வந்து இந்த ரசம் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சளிக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.